சாவகச்சேரி வைத்தியசாலையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக ரஜீவ் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. எனவே யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய பதில் வைத்திய அத்தியட்சகராக டாக்டர் கோபாலமூர்த்தி ரஜீவ் நேற்று கடமைகளை பொறுப்பேற்றிருக்கிறார். சுகாதார அமைச்சின் பணிப்புரைக்கமைய சாவகச்சேரி வைத்தியசாலையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் இது தொடர்பான நியமன நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதாக தினகரன் பத்திரிகையில் இது தொடர்பான செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. பல்வேறு சர்ச்சைகள் உருவாகியிருந்த ஒரு சூழலில் இந்த நியமனமும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்திரன, யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆவண்ணா கேதீஸ்வரன் முன்னிலையில் இவர் புதிய பதில் வைத்திய அத்தியட்சராக டாக்டர் ரஜீவ் கடமைகளை பொறுப்பேற்றிருக்கிறார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியட்சராக இருந்த ராமநாதன் அர்ச்சுனாவை மாற்றக்கோரி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் பணிப்பரிசீலிப்பில் ஈடுபட்டார்கள். இதையடுத்தே பதில் வைத்திய அத்தியட்சகர் இவ்வாறு நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதாக கூறப்படுகிறது. ஆனால் பொதுமக்களுடைய ஆதரவு அர்ச்சுனாவுக்கு இருந்தது என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டு கூற வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிற கருத்து, யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலை சம்பவம் பொறுப்பற்ற முறையில் செயற்பட்ட சகலரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதாக அமைச்சர் டக்ளஸினால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இது அமைச்சரவையிலும் பேசப்பட்ட ஒரு விகாரமாக மாறியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே அமைச்சரவையில் பேசப்பட்ட விடயம் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது, சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வினைத்துடன் இயங்குவதை விரும்பாத சக்திகளே கடந்த சில தினங்களாக அங்கு நிலவிய அசாதாரண சூழலுக்கும் மக்கள் போராட்டத்துக்கும் காரணம் என்று அமைச்சரவையில் சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, விசாரணை குழு அமைக்கப்பட்டு சீர்கேடுகளுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஜனாபி ராணி விக்ரமசிங்க தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் கடற்றொழில் அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட குறித்த விடயத்தினை அமைச்சரை ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே குறித்த கூட்டத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கருத்து வெளியிடும் போது, சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியட்சகராக கடந்த ஜூன் மாதம் நியமிக்கப்பட்ட வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அங்கு நிலை வந்த நிர்வாக சீர்கேடுகளையும் குறைபாடுகளையும் அடையாளம் கண்டு அவற்றை சீர் செய்வதற்கு துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். அதன் அடிப்படையில் பெண் நோயியல் பிரிவு, சத்திர சிகிச்சை பிரிவு, ஐசியூ பிரிவு ஆகியவற்றை செயற்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட மூன்று மாடி கட்டடம் கடந்த 14 வருடங்களாக பயன்படுத்தப்படாமல் இருந்ததோடு, நன்கொடையாளரினால் வழங்கப்பட்ட 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சத்திர சிகிச்சை உபகரணங்களும் பயன்படுத்தப்படாமல் இருந்த நிலையில் அவற்றை செயற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட வைத்திய அத்தியட்சகர் முதற்கட்டமாக ஐசியூ மற்றும் மகப்பேற்று பிரிவு ஆகியவற்றை செயற்படுத்தியிருக்கிறார். மேலும் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டிய நோயாளர்கள் அனைவரும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு வந்த நிலையில் சத்திர சிகிச்சை பிரிவை இயக்குவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. அதேபோன்று குறித்த வைத்தியசாலையில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு வந்த நிலையில் அதனை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் மேற்கொண்டு பொதுமக்களுக்கு ஏற்பட்டு வந்த தேவையற்ற அசௌகரியங்களை தடுப்பதற்கும் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனாவினால் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் மருந்து பொருட்கள் உரிய களஞ்சியப்படுத்தல் ஏற்பாடுகளின்றி தரையில் போடப்பட்டிருந்ததோடு, குறித்த வைத்தியசாலையில் 22 வைத்தியர்கள் கடமையாற்றி வந்ததுடன் அவர்களும் பெரும்பாலானவர்கள் மாதத்தில் 10 நாட்கள் மாத்திரமே வைத்தியசாலையில் கடமையாற்றி இருக்கிறார்கள். இவ்வாறான பல்வேறு சீர்கேடுகள் மற்றும் குறைபாடுகளை தீர்ப்பதற்கு வைத்திய அத்தியட்சகர் முன்னெடுத்த முயற்சிகளை விரும்பாத சக்திகள் அங்கு தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறன. இவை அனைத்தையும் அறிந்து கொண்ட பொதுமக்கள் பாரிய போராட்டம் முன்னெடுத்திருக்கிறார்கள். எனவே குறித்த விகாரம் தொடர்பில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பொறுப்பற்ற முறையில் செயற்பட்ட அனைவரும் சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சரவையில் இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறார் என்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது.